வணக்கம் மக்களே, நான் உங்கள் தோழி அஜய் கண்மணி. விரைவம் 2020 இருந்து காதல் வாழ்க்கையில் காதல் அப்படின்றது பல பேருக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஆனால் அந்த மாதிரி ஒரு காதல் கிடைக்கிறதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காதல் கதையை பற்றி தான் சேர்க்க போகிறோம். இது ரெண்டு சைடும் நிறைவேறின காதலா இல்லை பிரிந்த காதலா, இது ரெண்டு சைடுமே ஒத்து போன காதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூணுமே இல்லைங்க, ஒருத்தலை காதல். வாழ்க்கையில் ரெண்டு பேர் காதலிச்சாலே பல சண்டைகள் வருது, ஆனால் ஒருத்தலை காதல் அப்படின்ற போது அந்த ஃபீலிங் எல்லாமே ஒரே ஒருத்தர் தான் இருக்கும். அந்த ஒருத்தலை காதலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு பெண்ணின் ஒருத்தலை காதல். ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துட்டா அப்படின்னா அந்த பொண்ணு போய் சுட்டி சுட்டி சொல்லிகிட்டு இருக்க மாட்டா, அவள் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாள். ஏன்னா அந்த காதல் உறுதியாக வரைக்கும், அவளுக்கு அந்த காதல் கிடைக்கிற வரைக்கும் அவர் கடைசி வரையும் போராடி தான் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணோட ஒருத்தலை காதல், அவள் ரொம்ப நாள் பல வருடங்களாக அவள் காதலை மனசுக்குள்ளேயே போட்டி வச்சிட்ருக்கான். அந்த பையனை தினமும் பார்த்துக்கிட்டே, ஒரு மனிதனை காதலிக்கிறோம் அவரை தினமும் பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த ஃபீலிங் ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் காதலத்தனால சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கும் போது அது எவ்வளோ பெரிய வலி அப்படின்றது அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த காதலை ஒரு கட்டத்துக்கு மேலே மனசுக்குள்ளே பூட்டி வைக்க முடியாமல் அந்த பையனிடமே போய் சொல்கிறான், நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு போய் சொல்லும் போது அந்த பையன் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமான்னு சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த பையன் வேணாம் தான் சொல்லியிருக்கான். ஸோ வேணான்னு சொன்ன அந்த கணமே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்பவே வலிச்சிருக்கு. இருந்தாலும் அவள் தன்னோட அழுகை, கோபம், கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து தாங்கிட்டிருக்காள். ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னை காதலிப்பான் அப்படின்ற நம்பிட்டிருக்கான் அந்த பொண்ணு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு திருமணம் அப்படின்ற செய்தி தான் அவள் காதலில் வந்து விழுது. அதை கேட்ட உடனே அவன் முழு காதலும் அந்த இடத்துலையே சிதறி போகுது. இருந்தாலும் அவன் மேலே ஒரு துளி கூட கோவமே இல்லாமல் அவள் தன் நாட்களை தினமும் கழிச்சிட்ருக்கா அவனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு. அவனுக்கு கல்யாணம் தெரிஞ்சு வர அந்த நொடி அவளுக்கு மரணமே கிட்ட வந்துட்டு பார்த்துட்டு போகிறான் அந்த நொடி. இருந்தாலும் அவள் காதலை அவன் மனசுலேயே வச்சுட்டு அவன் கல்யாணத்துக்கு போவான்னு நினைக்கிறீங்களா? இதை இந்த டிசிஷனை நான் உங்கள் கையிலேயே விடுறேன். ஸோ இந்த மாதிரி தினமும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்டே டியூன் வித் மிடே எஃப்எம் 2020 அண்ட் நான் உங்கள் தோழி ஆ ஜெய கண்மணி.